உடலில் மரபணு மாற்றம் ஏற்பட்டு செல்கள் கட்டுப்பாடு இல்லாமல் பெருகும்போது புற்றுநோய் உருவாகிறது. இந்த விரும்பத்தகாத செல்கள் பெருகும்போது அவை ஒரு கட்டியை உருவாக்குகின்றன. இந்த செல்கள் காலப்போக்கில் உடலின் வெவ்வேறு இடங்களுக்கு இடம்பெயரலாம். ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா கிட்டத்தட்ட 90% வாய் புற்றுநோய்க்கு காரணமாக அமைகிறது. வாய் மற்றும் உதடுகளின் உட்புறத்தை எல்லையாக கொண்ட ஸ்குவாமஸ் செல்களில் புற்றுநோய் உருவாகிறது. கன்னங்கள் மற்றும் ஈறுகளின் உட்புறம் உட்பட வாயின் எந்த பகுதியிலும் வாய் புற்றுநோய் உருவாகலாம். இது ஓரல் அல்லது ஓரோஃபாரிஞ்சியல் கேன்சராக வகைப்படுத்தப்படுகிறது. ஓரோஃபாரிஞ்சியல் கேன்சர் வாயின் பின்புறம் மற்றும் தொண்டை பகுதியை பாதிக்கிறது. ஓரல் கேன்சர் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். வாய்க்குள் புண்களுடன் சிவப்பு விளிம்புகளுடன் கூடிய வெள்ளை கோடுகள் காணப்பட்டால் அது ஓரல் லைக்கன் பிளானஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது வாய் புற்றுநோயின் அறிகுறியாகும். வாய்க்குள் உருவாகும் புண்களில் பல தீங்கு விளைவிக்கக்கூடியவை. ஆனால் அவை தீங்கின் தீவிரத்தை காட்டாமல் சாதாரணமான புண்களைப் போலத்தான் காணப்படும். எனவே நோயாளிகள் தங்கள் வாயில் ஏதேனும் மாற்றங்களை கண்டால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். வாய் அல்லது நாக்கின் உட்புறத்தில் திட்டுகள் உருவாகும். அவை பொதுவாக சிவப்பு அல்லது வெள்ளை நிறத்தில் காணப்படும். இரத்த கசிவு இருக்கும் மற்றும் உணர்வின்மை அல்லது அசௌகரியம் இருக்கும். இத்தகைய அறிகுறிகளை கொண்டவர்கள் உடனே ஒரு மருத்துவரை அணுகுவது நல்லது. வாய்க்குள் உருவாகும் புண்கள் குணமடையாமல் பெரிதானாலோ அல்லது ஈறுகள் அல்லது வாயின் உட்புற சுவர்கள் தடிமனாக மாறினாலோ உடனே மருத்துவரை அணுக வேண்டும். ஏனெனில் அது கேன்சரின் அறிகுறியாக இருக்கலாம். காரணமே இன்றி பற்கள் பலவீனமடைதல், தாடை வீங்கி இருத்தல், தொண்டை வலி அல்லது தொண்டையில் ஏதோ அடைத்திருப்பது போன்ற உணர்வு, கரகரப்பான குரல், மெல்லுவதில் அல்லது விழுங்குவதில் சிரமம், நாக்கு அல்லது தாடையை நகர்த்துவதில் சிரமம் போன்ற அறிகுறிகள் வாய் புற்றுநோய்க்கான அடையாளங்களாக இருக்கலாம். ஹவு டு ப்ரிவெண்ட் ஓரல் கேன்சர்ஸ். மருத்துவர்களின் கூற்றுப்படி உங்கள் வாயில் உள்ள செல்களின் டிஎன்ஏ பாதிக்கப்படும் போது வாய் புற்றுநோய் தொடங்குகிறது. இருப்பினும் உங்களது உணவு பழக்கம் போன்ற சில காரணிகள் வாய் புற்றுநோய்க்கான அபாயத்தை அதிகரிக்கலாம். வாய் புற்றுநோய் அபாயத்தை குறைக்க மனதில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள்: புகைப்பிடிக்கவோ அல்லது புகையிலை பொருட்களை உபயோகிக்கவோ கூடாது. சமச்சீரான உணவு முறையை கடைபிடிக்க வேண்டும். வாயில் சூரிய ஒளி அதிகம் படாமல் பார்த்து கொள்ளுங்கள். சூரிய ஒளியின் தொடர் தாக்கம் உதடுகளில், குறிப்பாக கீழ் உதட்டில் புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது. சூரிய ஒளியில் இருக்கும்போது உங்கள் தோலிலும் உதடுகளிலும் சன் ப்ரொடெக்டிவ் லோஷன்களை பயன்படுத்துங்கள்.